நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக. இந்த நாளில் உள்ள ஆண்டவரே ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் அப்பா. ஆண்டவரே வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாத இறங்கி வருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க சுவாமி. எல்லா பலவீனங்களையும் நீக்குவீராக, எல்லா பலவீனங்களையும் நீக்குவீராக ராஜா. எல்லா குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஆண்டவரே நீர் நிரப்பும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிரப்பும் ஐயா, உம்முடைய ஆவியினால நிரப்பும் ஐயா, உம்முடைய அபிஷேகத்தால நிரப்பும் ஐயா, உம்முடைய அக்கினால நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தருவீராக. தேவாவியானவர் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தையை நீர் கொடுத்து நீர் இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெப வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டுமோ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவரை நடத்துவீராக, நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலும் துதிகள் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தருவீராக. உம்மை அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்மிலே மகிழ கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய தொடக்க முதல் முடிவு வரைய நம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ராஜா, நிரப்புங்கப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதியும், நீர் ஆண்டவர் பிரசன்னமாகும் ஆண்டவரே. உம்முடைய ஆவினால் ஆண்டவர் நிரப்பும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறபா, சந்தலபரபா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்தை நீர் நிரப்பு படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், வழி நடத்துவீராக சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை கரம் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமதகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு அருமையான பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்த நிறை. ஒரு அருமையான பாடலை பாடலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வா Oh,
விசுவாசத்தினாலதான் இன்றைக்கு நாம் பிழைத்துக் கொண்டிருக்கோம். அந்த விசுவாசிக்கிற கிருபை தேவன் நம்மளுக்கு கொடுக்கலனா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று நாம போதிக்கப்பட்டதே நம்ம உண்மை என்று அறிந்து நம்முடைய பாரங்கள் யாவும் அவர் மேல வைத்து இதுவரைக்கும் நாம் அவர் பாதத்தில் இருந்து வாழ தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை நாம விசுவாசிக்காம தேவனை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறார். அதுதான் எபிரேயர் 11:6 எழுதியிருக்கிற அருமையாக, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்புறம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவரன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை என்ன பண்ணணும், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை அவரை தேடினதுனால நம்மளை அவரை கைவிட்டாரா? இல்லை. நம்மளுக்கு தேவை என்னதென்று அறிந்து என்ன தேவையோ அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு இதுவரைக்கும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே என்ன வரும்னா, கனம் வரும், ஐஸ்வர்யம் வரும். அவர் கொடுக்கறதுல ஒரு வேதனையும் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், கூட்ட மாட்டார். அப்போ நம்மளுக்கு ஏற்றது என்ன என்று அவர் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, பாருங்க சின்ன பையன், என் பையன் ஒரு வாட்டி பண்ணதை சொல்றேன். ஒரு வாட்டி நாங்கள் எல்லாரும் பாஸ்டர் ஆரோன் எங்கள் சித்தப்பா தான் அவர் பாம்பே போயிருந்தோம் நாங்கள். அப்போது அது பென்னி, அப்போ சின்ன பையன், என் பையன், என் மகன், இப்போ அவனுக்கு 21 ஆகுது, அப்போ அவனுக்கு 3-4 நினைக்கிறேன். அந்த வயசில் நாங்கள்லாம் வெளியே கிளம்புறோம், உனக்கு என்ன டாய் வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன் பெனி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், எங்கள் சித்தப்பா சொல்கிறார். உடனே நாங்கள் காலையில் எல்லாரும் எழுந்திரிச்சு ஒரு டீ வந்து வில் ஹாவ் ஒரு டீ டைம் மார்னிங்கில், அப்போ அந்த டெரஸில் உட்காரும்போது எதிரில் பார்த்தா அந்த இடம் பேர் கப்போலி, கப்போலின்ற ஒரு இடம். இப்போ உட்காந்து பார்த்தா அழகாக மலை, மவுண்டெயின் அழகாக தெரியும். அந்த மவுண்டெயின்குள்ளே ஒரு ட்ரெயின் போகிறது அழகாக பார்க்கலாம். நம்ம இந்த ட்ரெயின் போய் அப்படி உள்ளே வருது, இங்கேருந்து பார்க்கும்போது அது குட்டி டாய் மாதிரி இருக்கும். என் பையனுக்கு அந்த 4 அதுதான் அவனுக்கு தெரியும்ல. அவன் வந்து, மாமா நேற்று நீங்கள் எனக்கு டாய் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, டாய்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மவுண்டெயினை அப்படியே எடுத்து அந்த ட்ரெயின் அதுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மவுண்டெயின் எனக்கு வேணும், வேறு எதுவும் டாய்லாம் வேணாம். அந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும், அந்த மவுண்டெயின் ப்ளஸ் அந்த டாய். அவன் எது வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து ட்ரெயின் ஏறும்போது கூட மவுண்டெயின் வாங்கி வச்சிட்டிங்களா, அந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கா, அந்த டென் இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சித்தப்பா சொல்கிறார், எல்லாம் பின்னாடி வச்சிருக்கிற அந்த இன்ஜின் அதுக்குள்ளே இருக்குது, நீ வீட்டில் இறங்கினதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு டாய், அந்த மாதிரி ஒரு டாய் ஒன்று வாங்கி கொடுத்தான். அப்போ நான் வீட்டுக்கு போய் அது கொடுத்த உடனே அவனுக்கு வந்து, அப்போ அவனுக்கு வந்து அழுதான், எனக்கு நான் நிஜமான மவுண்டெயின் தானே கேட்டேன், எனக்கு என்ன டாய் மவுண்டெயின் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அந்த ஆண்டவருக்கு வந்து என்ன நம்மளுக்கு கொடுக்கணும், அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேவை, அந்த பாருங்கள், அந்த மவுண்டெயின் எடுத்து அவன் வீட்டில் வச்சு விளையாட முடியாது. அதே அந்த டாய் மவுண்டெயினை அழகாக வீட்டில் வச்சு அவன் ஒரு ஒரு நாளும் அதை பார்த்து ரசித்து 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 அந்த மவுண்டெயின்குள்ளே ட்ரெயின் போகிறத பார்த்து. இப்போது நம்ம ஒரு வேளை என்ன கேட்குறோன்றதை ஆண்டவர் அப்படியே கொடுத்துட மாட்டார். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இருதயம்தான் நம்மளுக்கு வேணும். இந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம் நம்ம. சில வேலையில் ஆண்டவரை இதுதான் வேணும்னு முரண்டு பிடிப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எது சேஃப் அண்ட் செக்யூரோ அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் தருவார். அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற இருதயம் நம்மளுக்கு வேணும் இந்த நாளில். ஹல்லேலூயா. அப்போது நம்மளுக்கு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுகிரகிக்கிறது, அவர் நம்முடைய சேஃப்காக தான் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றுன்னா கொடுத்துட்ருக்காருன்ற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு காரியங்களும் என் தேவனுக்கு சித்தமாய் தான் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்ற உறுதி நம்மளுக்குள்ளே வளர்ந்துடும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாத தேவன், நம்மளுடைய தேவன். நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண மாட்டார், அற்பமாக எண்ணவே மாட்டார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இந்த பாட்டு பாடலாமா? உம்மை நம்பி வந்தேன்
நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெறாமலும் இருக்கிறதே, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றி எங்களை விசுவாசிக்க பண்ணுகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம்.
வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யெகோவா நீசி என்ன ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி என்ன ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். ஒன்றுமே இல்லை தகப்பனே, இதை நாங்கள் முடிவு பரியந்தம் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில வேளையில ரட்சிக்கப்பட்டு புதுசா வாழ்க்கையில வந்திருப்பாங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்க திடீர்னு என்னால முடியாது, என்னால உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நகோமி சொல்ற மாதிரி ரூத்துக்கு இருந்த விசுவாசம் நகோமிக்கு இல்லாம போயிடுச்சு. பாருங்க, இந்த நாட்களிலே அனுபவப்பட்ட நாம ஒரு திருப்திகரமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வழுவி போகாமல் இருக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டும். நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரே எங்க சுய புத்தியின் மேல சாராமல் உங்க மேல எங்களுடைய விசுவாசத்தை வைத்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா.
சூழ்நிலைகளை பார்த்து நெகமைய போல என்னால் இன்னைக்கு உனக்கு என்ன, இனி உனக்கு என்ன பலன்னு கர்த்தாவே அந்த புதுசா இருக்கிற அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசிக்கு ஆண்டவரே ரூத்துக்கு சொன்னது போல நான் ஒருபோதும் அந்த தவறு செஞ்சிடக்கூடாதப்பா. என் வாழ்க்கையில் நான் ஒரு தாயாக இருக்கிறேன், ஒரு மாமியாராக இருக்கிறேன், ஒரு அம்மாவாக இருக்கிறேன், ஒரு மனைவியாக இருக்கிறேன். சுவாமி அவங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவங்க நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும், என் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர், அவர்னால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, இந்த வார்த்தை தான், இந்த அறிக்கை தான் உங்களுடைய வாயில வந்துட்டு இருக்கணும். இனிமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, நம்முடைய கணவருக்கு முன்பதாக, நாம போன அந்த குடும்பத்துல நம்ம மூலமாய் ஆசீர்வாதம் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே, நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். பிரைஸ் காட். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே ஆகும் எல்லாம்
ஆண்டவரே, உம்மால ஒருவராலே தான் ஆண்டவரே எங்களுக்கு அது இக்கட்டான சூழ்நிலைகளாய் காணப்படலாம். அது எங்களுக்கு மலை போல ஒரு காரியமாக காணப்படலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பணியாய் உருக செய்கிறேன் தேவாதி தேவனே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா எதுக்குமே உதவாம கர்த்தாவே, மூலையில ஒதுக்கி வச்சிருக்கிற எங்களை நீர் பயன்படுத்துகிறீரே. எவ்வளவு நல்லவர் ஐயா நீர், எவ்வளவு வல்லவர் ஐயா. எங்களுக்கு புத்தி கெட்டாத காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு வரீங்களே சுவாமி. எத்தனையோ நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை எதுக்கு நாங்க வாழ்றோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவமான வாழ்க்கை நாங்க வாழணும்னு நினைக்கும் போதெல்லாம் நினைச்ச நாட்கள் உண்டப்பா, நினைச்சு கூனி குறுகி போன நாட்கள் உண்டு ஆண்டவர். எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி எங்கள் விருத்தியாக்க செய்கிற தேவனையுமே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்க எண்ணி கூட பார்த்திருக்கோம், நாங்க நினைச்சு கூட மாத்திருக்க மாட்டோம் இந்த நாளை நாங்க காணும், இந்த நாளை நாங்க பார்ப்போம்னு நாங்க நினைச்சு பார்க்கல டாடி. எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல நடைபெறும், இவைகள் எல்லாவற்றுக்கும் எங்களை தப்புவித்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற தடுமாற்றங்களை தாண்ட கிருபை கொடுத்தீங்களே. எங்க குடும்ப வாழ்க்கையில வருகிற ஆண்டவரே தடுமாற்றங்களை தாண்ட கிருபை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் எங்களை நிலை நிற்க பண்ணி சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை வழுவி போகாத ஆண்டவரே, உம்முடைய சமூகமே இன்பம் என்று எத்தனையோ வேலைகளை வச்சுட்டு நம்ம இங்க வந்து நின்று இருக்கோம். இதை ஆண்டவர் நிச்சயமாகவே கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலகை பரம்பி படுத்திட செய்வார். தலையை
நாளிலும் நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நேராக போவோம். லூக்காவின் சுவிசேஷம் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த வார்த்தையை கேட்ட நாம் நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுடைய ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீர் பேசுகிற தேவன் அப்பா. நீ எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சத்தியங்களை நீர் அப்பா வெளிப்படுத்தி தாரோம். உங்களுடைய கிருபை ஆண்டவரே சூழ்ந்திருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமத்தாவே, அமேன், அமேன். இங்க பார்க்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம வந்து ஞானம், வளர்த்தி, தேவ கிருப, மனுஷ தயவு, இதிலெல்லாம் என்ன ஆகணும்? விருத்தி அடையணும். ஒரு பிள்ளை கருவில் உருவாகும் போதே நம்ம எதுக்கு ஜெபிப்போம்னா, அந்த மாதத்துக்குரிய வளர்ச்சி இருக்கணும். டாக்டர்ஸ் செக்அப் பண்ணாங்கன்னா அந்த ஒரு மாதம் வளர்ச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அது எல்லா அறிவில், ஞானத்தில், பிரெயினுடைய வளர்ச்சி எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்க, செக்அப் பண்ணி அது கரெக்டாக அதுக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டு வருவாங்க. இல்லைன்னா இது இல்லை அது இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. இந்த காரியம் வளரலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்ற காரியங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, முயற்சி செய்வாங்க. அதே போல தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம ஸ்திரீகளாக நம்ம வாழும்போது நம்மளுடைய காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம்னா, ஞானத்திலும் எப்படி இருக்கணும், வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவுலையும் நாமும் எப்படி இருக்கணும், விருத்தி
அடையணும். ஒரு பிள்ளை வளர்றது போல இல்லை, நாமும் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு காரியத்தில் நம் வளர்ந்து விருத்தி அடைகிறவளாக இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, தேவனோ விளைய செய்தார். அப்போ அந்த விளைச்சலை கொடுக்கிறவர் யார்னா தேவன் தான் கொடுக்கிறார். அவர் மூலமாக தான் எல்லா ஜீவ ஜந்துக்களும் என்ன பண்ணுது, விருத்தி அடையுது. நமக்குள்ளே அவர் வந்து விருத்தியை அவர் தான் உண்டாக்குறார். ஒரு விருத்தி இல்லைன்னா எந்த லைஃப் என்ன பண்ணாது, ப்ராஸ்பரஸாக மாறாது, அது ஒரு ப்ரோக்ரஸ்க்குள்ளே போகாது. நமக்கு ஒரு இன்க்ரீஸ் நம்ம லைஃப்பில் ஒவ்வொருவருக்கும் தேவை. அப்படியே நம்ம இருக்கிறபடியே இருப்போமானா யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. வளராத ஒரு பிள்ளை என்ன சொல்லுவாங்க, குறமாதில் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த வளர்ச்சி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, யாரும் நம்மளை வந்து சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த வளர்ச்சி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். அதே தான் இயேசு வந்து எல்லா விதத்திலையும் அவர் என்ன பண்ணாராம், வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார், வளர்த்தியில் இருந்தார், மற்றும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்குறோம். உலகத்தை இந்த தேவன் உண்டாக்கணும் போது பழுகி பெருகி பூமியே நிரப்புங்க, எல்லாம் மல்டிப்ளை ஆகட்டும், இதெல்லாம் தான் அவருடைய விருத்தியான நோக்கம். அதே போல் ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்த்தா கூட ராஜாவுக்கு வந்து ஜனத்திரழ்ச்சி தான ராஜாவின் மகிமை. அப்போ ஒரு கணம் வேணும்னா என்ன இருக்கணும், அவனுக்கு ஒரு விருத்தியான ஒரு தேசம் இருக்கணும், விருத்தியான ஜன கூட்டம் இருக்கணும். அவனுக்கு இருந்தால் தான் அவனுக்கு என்ன ஒரு கணம் இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் இந்த நான்கு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டால்தான் என்ன இருக்குதுன்னா நம்ம விருத்தி அடைந்தோம் என்று நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து விருத்தி அடைகிறதுக்கு முதலாவது என்ன வேணும், ஞானம் தேவை. ரெண்டாவது வளர்த்தி வேணும். வளர்ச்சின்னும் போது நம்மளுடைய முதிர்ச்சியை குறிக்கிறது. அடுத்தது நம்மளுக்கு தேவ கிருபையும் மனுஷ தயவுலையும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். முதலாவது நீங்கள் நீதிமொழிகள் 31:26 பார்க்கும்போது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று பார்க்குறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ வளர்ப்பில் எல்லா காரியத்திலையும் சமயத்துக்கேற்ற காரியங்களை என்ன பண்ணும், போதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு தேவை என்னன்னா ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், ஞானம் எங்கேருந்து வரணும்னா தேவனுடைய வாயிலிருந்து ஞானம் புறப்படுகிறதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த ஞானத்தின் ஊற்றை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த ஞானத்தின் காரியங்களை நம்ம தெரியப்படுத்தி கொள்ள முடியும். 2 பேதுரு 1:3 பார்க்கலாம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்துக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள்ளதுமன்றி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டும் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்க, ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா இச்சைகளுக்கும் கேட்டுகளுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், தப்பி செல்ல முடியும். அது மாத்திரம் இல்லை, திவ்ய சுபாவத்திற்கு என்ன பண்ணலாம், பங்குளர்களாய் மாற முடியும். இந்த நாளில் நம்மளுக்கு அந்த ஞானம் வேணும். எது ஞானம்னா, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நான் பண்ணுறேன், நான் வாசிக்கிறேன். எதற்காக வாசிக்கிறேன்னா இந்த உலகத்தில் உள்ள கேட்டுகளுக்கு நான் என்ன பண்ணோம், தப்பித்து வழி நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, திவ்ய சுபாவங்களுக்கு நான் என்ன பண்ணோம், பங்குள்ளவளாய் மாறணும். அப்போ எனக்கு இந்த வேதத்தை பற்றிய ஒரு ஞானம் எனக்கு என்ன பண்ணோம் வேணும், ஆண்டவர் இந்த ஞானத்தை எனக்கு தந்தருளும். என் வாயிலேருந்து வார்த்தைகள் வருமானா, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும், தயவுள்ள போதகமாக இருக்கணும். ஆண்டவர் அந்த கிருபை எங்களுக்கு நீர்த்தார். ரெண்டாவதாய் பார்க்கும்போது ஞானத்தில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்குமானா ஞானத்தை கேளுங்கள்னு சொல்கிறார். என்னிடத்துல கேளுங்க, ஏன்னா ஆண்டவர் தான் யார், ஞானத்தின் ஊற்று. அப்போ அந்த ஞானத்தின் ஊற்றாகிய தேவன் என்ன சொல்கிறான்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாகவும் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் வந்து கேட்டால் என்ன பண்ணுற, கொடுக்குறேன்றார். ஆனால் யாருக்கையும் என்ன பண்ணல, அவர் வந்து நிந்திச்சு சொல்லலை, நீ ஞான குறைவுள்ள. ஆண்டவர் தான் படைத்தார், ஒவ்வொரு மனுஷனையும் தன்னுடைய சாயலாய் படைத்தார். ஞானம்ன்றது ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிருபை. அந்த ஞானம்ன்றது எப்படி வரோம்னா, நம்ம எல்லாவற்றையும் பற்றி அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்ளுகிறத சமயத்துக்கு ஏற்ற டைமில் என்ன பண்ணோம், அதை யூஸ் பண்ணுறது தான் ஞானம். அப்போ அந்த ஞானம் வந்து இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்,
கேட்கணும். ஆனால் ஆண்டவர் வந்து யாரையும் என்ன பண்ணுற, குறைச்சி மடிப்பிடலை. ஆண்டவர் வந்து நீங்கள் கேளுங்க, உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை நிந்திக்க மாட்டேன், உங்களை வந்து கடிந்து கொள்ள மாட்டேன், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு நான் கொடுக்கிறவராக இருக்கிற. அப்போ நான் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டு என்ன பண்ணோம், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய காரியத்தை நான் செய்ய எனக்கு ஒரு ஞானத்தை எனக்கு கட்டளையிடுங்க. மூன்றாவதாய் பார்க்கும்பொழுது ஏன் நம்மளுக்கு வந்து ஞானம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னால், நான் யாரோடு இருந்தால் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமோ அவங்களோட தான் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். நீதிமொழிகள் 13:20 பார்க்கணும், ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் என்று பார்க்கிறோம். அப்போ ஞானிகளோடு என்ன பண்ணுமா, நம்ம சஞ்சரிக்கிறவளாக இருக்கணும். இந்த நாளில் ஞானிகள் என்று சொல்லும்போது நம்ம யாரை குறிக்கலான்னா, வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவர்கள், வேதத்தை மகத்துவங்களை அவங்க அறிந்திருக்கிறவர்கள், வேதத்தை பற்றிய ஒரு ஞானம் உள்ளவர்கள். நம்ம யார் இடத்துல பழகிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்தாரோட பழங்கனா உலக காரியங்கள் தான் நமக்குள்ள என்ன பண்ண அதிகமாக காணப்படும். அவங்க சொல்லுகிற ஆலோசனையின்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் தான் எப்படி இருப்பானா, ஞானம் அடைவான் என்று பார்க்குறோம். அப்போ யாருக்கு ஞானம் இருக்கும்ன்று சொன்னால், ஆண்டோட வார்த்தையின்படி நடக்கிறவள் தான். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் பைத்தியமாக இருக்குது. ஞானிகளை வெட்கப்படும்படியே ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்குறோம். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கணும். மூடரோடு தோழனாக இருக்கிறவன் எப்படி இருக்கான், நாசம் அடைவான் என்று பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்களாய், அதை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும் என்று நாம் பார்க்குறோம். நான்காவதாய் பார்க்கும்போது 1 Corinthians 3:13 பார்க்குறோம், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. அப்படி ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் என்ன பண்ணுறார், பிடிக்கிறார். இந்த உலகத்தின் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பைத்தியமாக இருக்கு. நீங்களே பாருங்கள், எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் பாருங்கள், ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியாமல் என்ன பண்ணுறாங்க, சிருஷ்டி கர்த்தரை விட்டுட்டு சிருஷ்டிப்பை என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. கல்லையோ மண்ணையோ அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலையோ செய்து அது தெய்வம் என்று என்ன பண்ணுறாங்க, தங்களால் உருவாக்கப்பட்டதை வணங்குறாங்க. வேதனைக்குரிய காரியம்னா, ஆலயங்களில் என்ன இருக்குது, திருமணம். என்ன திருமணம் நடக்குது, ஆலயத்துக்குள்ள மந்திரம் ஓதி அக்னியை வைத்து என்ன பண்ணுறாங்க, தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது, கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ள. அப்போ அந்த உலக ஞானம் எவ்வளோ ஒரு பைத்தியகரமாக இருக்குது. அந்த ஞானத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தான் பெரிய ஞானமாக அவங்க செய்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் என்ன பண்ணுவார், பிடிக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, ஆண்டோடைய விட்ட வழிகளில், இந்த உலக ஞானத்தின்படி அல்ல, தேவ ஞானத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாள் ஆண்டவரே என்னுடைய ஞானத்தை என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நாம் தான் கேட்கணும். நீங்கள் நீதிமொழிகள் 9:1 பாருங்கள், ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து. அப்போ இந்த 7 தூண்கள் எங்கே இருக்குன்னாக்கா, பரத்திலேருந்து இறங்கி வர ஞானமாக இருக்கிறது அந்த ஞானம். யாக்கோபில் பார்க்கும்பொழுது, யாக்கோப் 3:3, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினால் நிறைந்ததாயும், பச்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று பார்க்குறோம். பரத்திலேருந்து இறங்கி வர ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, சுத்தமுள்ள ஞானம். அது நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை பார்த்திங்கன்னா நம்மளை என்ன பண்ணும், சுத்திகரிக்கும். அந்த ஞானம் நமக்கு வேணும். அப்போ சுத்தமுள்ளதாக இருக்குது, அது சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்குது, சாந்தம் இணக்கமுள்ளதாக இருக்குது, இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும், பச்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாக இருக்கு. காட் இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கிருபையாக இறங்குகிறார் என்று பார்க்குறோம். அது மாயமற்றதுமாக இருக்குது. ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க, மாயமாலம் செய்து கொள்ளுங்க. பச்சபாதம் பார்க்காதீங்க. ஒரு பிள்ளைக்கு செய்து ஒரு பிள்ளைக்கு செய்யாமல் இருக்காதிங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள், ஈக்குவலாக பண்ணுங்கள். அதே போல் மாயமற்றதாக இருக்குன்னா, உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று செய்கிறதா இருக்கக்கூடாது. எல்லாம் என்ன இருக்கணும், வெளிப்படையா உண்மையா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை போல ஒரு ஞானத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே 14 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம்
பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய் கடத்தனமாய் இருக்கிறது. அப்போ பரத்திலேருந்து இறங்கி வர ஞானம் சுத்தமுள்ளதாக இருக்குது, சமாதானத்தை தேடுகிறதா இருக்குது, சாந்தம் இணக்கம் உள்ளதாக இருக்குது, இரக்கத்தால் நாற்காணிகளால் நிறைந்ததாயும் இருக்குது, பச்சபாதம் இல்லாததாக இருக்குது, மாயமற்றதாக இருக்குது. நம்மளுடைய குடும்பத்துக்கு வேண்டிய ஞானம் எங்கே இருக்குன்னா இந்த ஏழு காரியத்தில் காணப்படுகிறது தான். இந்த நாள் ஆண்டவரே ஏழு காரியத்தை வைத்து எங்கள் குடும்பங்களை நாங்கள் கட்ட, நாங்கள் ஞானத்தோடு வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே சொல்கிறேன், என்னிடத்த கற்றுக்கொள்ளுங்க, நான் என்ன பண்ணுவேன், சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கு, அப்போ என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கன்றார். அப்போ அந்த காரியத்தை அவரிடத்துல என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த ஞானத்தை நம்ம விரும்பி ஆண்டவரிடத்துல கேட்குறவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எதில் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா லூக்கா 1:80 பார்க்குறோம். அந்த பிழை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு இஸ்ரேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களே இருந்தான். அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து சரீரத்தில் மாத்திரம் இல்லை, இங்கே பார்க்குறோம் ஆவியில் பலன் கொள்ளணும். இந்த நாளில் சரீரப்பழமாக வளர்ச்சி மாத்திரம் இல்லை, ஆவியில் நான் என்ன பண்ணோம், பலன் கொள்ளணும் ஆண்டவரே. அந்த வளர்ச்சி எனக்கு என்ன பண்ணும், ஆண்டவர் தரணும். ஆவியில் பலன் கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது ரோமர் 8:6-9 பார்க்குறோம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமான பகை என்று சொன்னாக்கா நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. நியாயப்பிரமாணம்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. கீழ்ப்படியாத போது அது எப்படி இருக்குன்னா மாம்ச சிந்தையா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம ஆவியில பலன் கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அன்னைக்கு தான் எப்படி இருப்பீங்கன்னா ஆவியில பலன் கொண்டு இருப்பீங்க. அந்த வளர்ச்சி உங்களுக்கு அப்போதான் இருக்கும். ஆவியில பலன் கொள்ளணும்னும் போது அப்போ ஆவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும், ஜீவனுக்கும் சமாதானத்துக்கு ஏதுவாக என்ன பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கையை நடத்துவீங்க. 8 பார்க்கும்போது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர்களுடையவன் அல்ல. அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்து அந்த ஆவியில் நம்ம பலன் கொண்டு நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அதை நாம் செய்யாத பட்சத்தில் நமக்கு எந்த பலனுமே இருக்காது, நம்ம அந்த வளர்ச்சியை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் காண முடியாது. 1 Peter 2:2-3 நம்ம பார்க்கும்போது சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போ இந்த துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாம் ஒதுக்கி வைத்து நம்ம எதில் நம்ம வளரணும்னா கர்த்தருடைய வார்த்தையில் என்ன பண்ணோம், அதை வாஞ்ச படிக்கிறதில்ல, அதில் தியானிக்கிறதில்ல, அதில் என்ன பண்ணுமா வளரணும். அந்த ஞானப்பாலின் மேலே ஒரு வாஞ்சையோடு அதை படிக்கணும்னு பார்க்குறோம். இந்த நாள் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க, ஞானப்பால் மேலே ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க, அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணோம், உள்வாங்கணும், அந்த வார்த்தையின்படி நடக்கிறவளா நான் என்னை மாற்றுங்க என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். 1 Corinthians 14:20 பார்க்குறோம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவங்களுமாய் இருங்க. எதில் தேறணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால தேறணும். அனாவசியமான மாம்சத்துக்குரிய காரியங்கள் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம தேறுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் Ephesians 4:31-32 பார்க்கும்போது சகல விதமான கசப்பும் கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணோம், தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள், மன்னியுங்கள். இந்த நாளில் அந்த ஒரு காரியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த வளர்ச்சி நமக்குள்ளே என்ன வளர்ச்சியாக இருக்கணும்னா மன்னிக்கிற சுபாவங்கள் வளரணும், புத்தியில் நம்ம தேறினவர்களாய் மாறணும், பழையபடியே நம்ம வந்து இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் எதுவுமே இல்லாதபடி மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகவே நம்ம நடப்போமானா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. 1 Corinthians 13:11 பார்க்குறோம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல
யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டுகளை ஒழித்து விட்டேன். அப்போ இந்த நாளில் குழந்தைய போல கசப்புகளை வைத்துட்டு நான் பேச மாட்டேன், முகத்தை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று நம்ம முகத்தை என்ன பண்ணக்கூடாது, திருப்பிக்கிட்டு போகக்கூடாது. யாரோட இருந்தாலும் என்ன பண்ணும், சமாதானம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். சமாதானத்தை என்ன பண்ணுமா, விதைக்கணும். சமாதானத்தை விதைச்சாதான் நீதியின் கனியை நம்ம கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். அதை போல் சமாதானம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ அந்த சைல்டிஷ்னஸ் நம்ம கூட இருக்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து போகணும். 2 தீமோத்தேயு 3:16-17 பார்க்குறோம். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதல்களுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அப்போ தேவ ஆவினால் பெற்ற அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வைத்திருக்கோம். அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு நாளும் தேறிக்கிட்டே வரணும். பர்ஃபெக்ஷனுக்கு நேராக நம்ம நடக்கணும். அப்போ அந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இந்த உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தல் நீதியை படிப்புக்குதல் இது பிரயோஜனம் உள்ளவைகள். இதைப்படி என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து அதை தியானித்து நடப்போமானா அதில் நம்ம என்ன பண்ணோம், வளரணும். அந்த வளர்ச்சி தான் நமக்கு வேணும். அதுதான் ஆவியில் பலன் கொண்டு வளர்றது. நீங்கள் லூக்கா 2 பார்க்கும்போது இயேசுவானவர் எப்படி அவர் வளர்ந்திருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் 12 போது பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போது பிள்ளையை காணோம். பிள்ளை எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த 12 அவர் என்ன பண்ணார், 45 பாருங்கள், காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்க யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாத்திரங்களை குறித்து பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ 12 அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா வினாவுகிற ஒரு காரியம் இருந்துச்சு. அவர் அது மாத்திரம் இல்லை, அவர் பேசுகிறத மற்றவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க, மற்றவங்க போதகர் நடுவில் என்ன பண்ணார், உட்கார்ந்தார். அப்போ அவருக்கு என்ன ஒரு வாஞ்சம், அவங்க போதகர் நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருவரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கக்குள்ளே உட்கார்ந்து அவங்க பேசுகிறது என்ன பண்ணாரா, இவரும் கூட பேசி அவங்களுக்கு என்ன பண்ணார், ஆலோசனை கொடுத்துருக்கிறார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள் என்று பார்க்குறோம். அவர் சொன்ன பதிலை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரமித்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கும் அந்த கிருபையை தம், நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்கிறோம்னு சொன்னால் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொருவரும் போதிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க அந்த ஞானம் நம்ம வாயிலேருந்து என்ன பண்ணோம், விளங்கணும். இங்கே கொலோசியன் 3:16 பார்க்குறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ கிறிஸ்துவின் வசனம், அந்த கீழ்ப்படுகிற வசனம் வந்து நமக்குள்ளே இருக்குமானா, அந்த வசனம் என்ன பண்ண, உங்களுக்குள்ளே சகல ஞானத்தும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. அப்போ என்ன பண்ணோம், சங்கீதத்தினாலும் ஞான பாட்டினாலும் நம்ம என்ன பண்ணுமா, போதிக்கணுமா, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாக நம்ம மாறணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அந்த வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம போதிக்கிறவர்களாய் புத்தி சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அதே போல் அப்போஸ்தலர் 17:11 பார்க்குறோம், அதே பெரியா மக்களும் மனவாஞ்சையாக என்ன பண்ணாங்கண்ணா, வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. காரியம் எப்படி இருக்கிறதோ என்று என்ன பண்ணாங்களாம், தினந்தோறும் தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தெசலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் மாறினாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையே என்ன பண்ணுச்சு, மாறுச்சுன்னு பார்க்குறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அது உள்வாங்கி நாங்கள் வைத்து அநேகருக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் மாறத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு என்ன பண்ணோம், எங்கள் குடும்பங்களில் இருக்கணும். ஆண்டவரே அந்த தயவுகளை எங்களுக்கு தாங்க. கொலோசியர் 1:9-10 பார்க்குறோம், இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாளும் உங்களுக்காக இடைவெளியாக ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியமாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய்
நடந்து கொள்ளவும். இந்த நாளில் நற்கிரியான கனிகளை தந்து நம்ம என்ன பண்ணோம், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். ஆண்டவரே இந்த கிருபை தாங்க என்று நாம் கேட்போம். அதே போல எபேசியரிலும் 4:13-15 பார்க்கும் பொழுது, அவர் சிலர் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சில மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த நாளில் நம்ம வந்து குழந்தைகளாக இருக்கக்கூடாது. இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகமான தந்திரமுள்ள போதகத்தை என்ன பண்ணுமா, விட்டுடணும். ஏன்னா இந்த காலத்தில் என்ன இருக்குது, பலவிதமான போதகங்கள் எழும்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க போதிக்கிறாங்க. அந்த போதகங்களை கேட்டு அலசடி படாமல் என்ன பண்ணுமா, அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணுங்க, கை கொண்டு. நீங்கள் வேதத்தை வாசித்தா போதும், வேதத்தை சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, சத்தியத்தை நாங்கள் அன்போடு என்ன பண்ணோம், கை கொள்ளணும். அந்த சத்தியத்தின் வார்த்தையை நாங்கள் கை கொண்டு நடக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. அதே போல் 2 பேதுருலையும் 1:5-8 பார்க்கும்போது, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அப்போ ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை எப்படி நம்ம கொடுக்க முடியும்னா, நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தோடு என்ன இருக்கணுமா, தைரியம் இருக்கணும். தைரியத்தோடு என்ன இருக்கணும், ஞானம் இருக்கணும். ஞானத்தோடு இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சை அடக்கத்தோடு பொறுமை இருக்கணும். தேவபக்தி இருக்கணும். தேவபக்தியும் ஸ்நேகம் இருக்கணும். சகோதர ஸ்நேகத்தோடு அன்பை என்ன பண்ணுமா, கூட்டி வழங்குமானா நீங்கள் எப்படி இருப்பீங்க, கனி தருகிற வாழ்க்கையாக இருப்பீங்க. நீங்கள் வீணராக இருக்க மாட்டீங்க. இந்த நாளில் ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தாரோ. ஆண்டவரே மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களை நாங்கள் என்ன பண்ணோம், மாறணும். எப்ராபிரத்தை குறித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, கொலோசே 4:12 பார்த்தீங்கன்னா, எப்ராபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்போ இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், இருக்கணும் ஒரு போராட்டம். எதுக்கு, ஜெபத்தில் யாரை தாங்கணும், ஒருவரை ஒருவர் தாங்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே இவங்கெல்லாம் என்ன பண்ணும், தேவ சித்தத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க தேறினவர்களாக இருக்கணும், அவங்க பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாக நிலை நிற்கணும். ஆண்டவரே அவங்க விசுவாசத்தில் நிற்கணும். இதற்காகலாம் என்ன பண்ணோம், நம்ம சபையாய் மற்றவர்களுக்காக என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களாக எழும்பணும். மற்றவங்க வந்து விழுந்துராதபடி, ஏன்னா அது கடைசி காலம். எப்படினாலும் மனுஷன் என்ன பண்ணுவாங்க, விழுந்து போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பலவிதமான போதகத்தை கேட்டு என்ன பண்ணுறாங்க, அலக்கழிக்கப்படுகிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க. அதனால் நாம் தான் என்ன பண்ணோம், விசுவாசிகளுக்காக மாத்திரம் இல்லை, தேவனோட சித்தத்தில் அவங்க தேர்றாங்களா, நமக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம சந்ததிகளுக்காக ஜெபிக்கணும். அநேக ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். எப்ராயத்தை போல ஆண்டவரே எல்லா பிலீவர்ஸும் எப்படி இருக்கணும்னா, தேவனோட சித்தத்தை செய்கிறவங்களா மாறணும். ஆண்டவரே இந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம எப்பொழுது பவுல் சொல்லுகிறது போல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். நம்ம எப்பொழுதுமே பழையவைகளை என்ன பண்ண மாட்டோம், மறக்கவே மாட்டோம். நம்ம பழையவைகளை மறந்தோன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், முன்னால் போக முடியும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், பழையவைகளையே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறனால நம்ம எப்படி இருப்போம்னா, மார்க்சத்துக்கு உட்பட்டவர்களாக தான் நடப்போம். நம்ம இந்த நாளில் அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்ம நடவாதபடி, ஆண்டவரே எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை போல் நம்ம என்ன பண்ணோம், அதை விட்டு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்று தேறினானா என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளை இலக்கை நோக்கி
தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். நம்ம விருப்பமானதே நடந்திருக்காது. நம்மளுக்கு எல்லாம் எதிர்மறையாக தான் நான் பண்ணியிருக்கோம், வீட்டில் நடந்திருக்கும் பல மனுஷரால் வர கசப்புகள், பலவிதமான சோதனைகள் நம்மளுக்கு என்ன இருக்குது, வார்த்தையினால செய்கையினால எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது, பலவிதமான காரியம் நம்மளுக்கு நடந்தது. ஆனால் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும், நம்ம தேரணும் என்ற ஒரு சிந்தையோடு என்ன பண்ணுமா, முன்னேறணும். அப்போ நம்ம வளரணும், நான் தேரணும், வளர்ச்சி பெறணும். ஆண்டவரே இந்த சிந்தையோடு நான் செயல்பட எனக்கு என்ன பண்ணுங்கள், கிருபை தாங்க. இன்க்ரீஸ் இன் விஸ்டம் மாத்திரம் இல்லை, இன்க்ரீஸ் இன் ஸ்டேச்சு. அதனால் ஆண்டவர் அந்த கிருபை தாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபை. கிருபைன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் கிருபை எப்படி வரும், தாழ்மை உள்ளவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபை அளிக்கிறார். இந்த நாளில் தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுக்குறார். 2 பேதுரு 3:18 பார்க்கும், நம்முடைய கர்த்தருக்கும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுறோம். கிருபை வேணும்னா என் நீதியின் கிரியையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, கிருபை கொடுக்கறதில்ல. ஆண்டவர் எப்படி கிருபை கொடுக்குறாருனா, தம்முடைய கிருபையை நமக்கு என்ன பண்ணுறார், ஈவா கொடுக்கிறார். அப்போ ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரோம் என்று கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க வல்ல. நீங்கள் எபேசியர் 2:5-9 பார்க்குறோம், அக்கிரமங்களில் மரித்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ ரட்சிப்புன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பே கிடைக்குதுன்னா, கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்படுறோம். அவர் நம்மேல் வைத்த கிருபையினால தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறார். அந்த கிருபை வந்து அளவே இல்லை அந்த கிருபைக்கு. எல்லாருக்கும் ஒரே விதமான கிருபை தான், எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு கிருபை, ஒன்னொருத்தருக்கு ஒரு கிருபை இல்லை. கிருபன்றது எல்லாருக்கும் சேம். ஆண்டவர் ஒரே தரமாக ஜீவாதார பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து வந்து தன் ரத்தம் சிந்து மூலமாக பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாக நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். நம்மளுடைய நீதியின் கிரியால் அழுக்கான கந்தையாக இருக்கு. அப்போ அவருடைய கிருபை நிமித்தம் தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இதுக்காக நம்ம பிரயாசம் எதுவுமே எடுக்கல, நம்ம பிரயாசம் கிடையாது. நம்ம பிரயாசங்கள்லாம் விருதான்னு சொல்கிறோம். கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலும் அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ நம்மளுடைய கிரியைனால இது என்ன பண்ணல, நம்மளுக்கு உண்டாகல. ஆண்டோடைய கிருபை, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இதனால் ஆண்டர் கொடுக்கிற அந்த கிருபை, அந்த கிருபைக்கு வந்து அளவு கிடையாது. அதிகமாகவும் அது பெருகாது, அது குறைச்சலாகவும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அது வந்து இன்ஃபினைட்டாக இருக்குது. அது வந்து அவருடைய கிருபை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெரியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் தம்மை என்ன பண்ணுறாரு, தம்மையே ஒப்பு கொடுத்து வந்தார். அதனால் அவர் கொடுக்குற கிருபை வந்து பெரியதாக இருக்கிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 4:15 16 பார்த்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, அவருடைய மகிமை நமக்கு விளங்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, கிருபையானத அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே நம்மளுக்கு என்ன பண்றாரா, பெருகும்படி செய்கிறார். அப்போ அவருடைய மகிமை நம்ம மேலே விளங்கணும்னா என்ன இருக்குது, அநேகர் ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம், அந்த ஆத்மா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க என்ன இருக்குது, கிருபை பெருகுது, அவருடைய மகிமை அப்போ தான் விளங்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கிருபை நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் பெருகணும். அந்த ஸ்தோத்திரத்தினால் என்ன பண்ணுது, கிருபை பெறுகிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 4:15
பதினைந்து பதினாறு வசனங்களை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்கே பார்க்கும்பொழுது கிருபை எப்போ நமக்கு தேவைன்னு சொன்னால், நம்ம சோர்ந்து போகிற வேலைகளில் நம்மளுக்கு என்ன வேணும், தேவனுடைய கிருபை வேணும். நீங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் அதை பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வசனத்தில் வாசிங்க, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ அந்த உபத்திரம் வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, கிருபை கிடைக்குது. அதுதான் பவுல் கூட சொல்வார், ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ, அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது, எனக்கு போதுமானதாக இருக்குது. எப்போனா என் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குறது. நம்ம பலவீனப்படும் போது என்ன பண்ணிடுறோம், ஒரு காரியம் சொல்லிடுறோம்ல, எல்லாருக்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் எனக்காக ஜெபிங்க சிஸ்டர், நீங்கள் ஜெபிங்க, இந்த ப்ராப்ளமில் நான் போகிறேன். ஜெபிக்காமே இருந்தீங்கன்னா கிருபை என்ன பண்ணுது, பெருகாது. அப்போ எங்கே பெருகணும், அநேகருடைய ஸ்தோத்திரம், அநேகருடைய ஸ்தோத்திரம். அநேகர் உங்களை நினச்சி, ஆண்டவரே இந்த நபரை நினச்சி கொள்ளுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே, அவங்கள நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, நம்ம சொல்லும் போது அந்த நபர் ஆண்டு என்ன பண்ணுற, கிருபையாக இறங்குகிறார். அப்போ அந்த உபத்திரவத்தில் ஒரு கிருபை பெருகணும், என் கிருபை பெருகணும். அப்போ அந்த உபத்திரவத்தின் நடுவில் நான் வந்து எப்படி இருக்கணும்னா, தேறினவளா நிற்கத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு உண்டாயிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கொரிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து வசனங்களை பார்க்கும்போது, அவர் பவுல் வந்து தன்னை குறித்து சொல்லும் போது இங்கே சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அப்போ அவர் வந்து ஒரு துன்புறுத்துகிறவராக வந்தார், உபத்திரம் கொடுக்கிறவராக வந்தார், அந்த ஜனங்களை நசுக்கும்படியாக, அந்த ஜனங்களை உபத்திரப்படுத்தும்படியாக வந்த அந்த மனுஷன் இப்போ தேவனால் சந்திக்கப்பட்டு அவன் ஊழியக்காரனாக நிற்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தல எல்லாரிலும் எப்படி இருக்கேன், சிறியவனாக இருக்கிறேன். இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்னு சொல்லும்போது அவங்களாம் ஆண்டவரை நேர்முகமாக பார்த்தவங்க, அவங்களாம் வந்து அவரோடே வாழ்ந்தவங்க. ஆனால் இவர் வந்து எப்படின்னா, ஆண்டவர் வந்து இவரை கடிந்து கொண்டு அவரை சந்தித்தார். அப்போ தான் அவர் பார்த்தார், நான் எல்லாரிலும் சிறியவனாக தேவனுடைய சபையை என்ன பண்ணேன், துன்பப்பட்டேன், அப்போஸ்தலேருந்து பேர் பெறுவதுக்கும் என்ன இல்லை, நான் பாத்திரன் இல்லை, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதவாய் இருக்கவில்லை. அப்போ என்ன பண்ணுறாராம், அந்த கிருபையை நான் விருதாவாக வைக்கல, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். யாரை காட்டிலும், மற்ற அப்போஸ்தலர் காட்டிலும் என்ன பண்ணுறேன், பிரயாசம் எடுக்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ அந்த ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் தேவ கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. தேவ கிருபை வேணும்னா நமக்கு என்ன இருக்கணும்னா, முதலாக தாழ்மை இருக்கணும். யாக்கோபு நான்கு ஆறில் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறான்னு பார்க்கணும். அதே பெருமை உள்ளவர்களை கத்தர் எதிர்த்து நிற்கிறான்னு பார்க்கணும். பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை இருந்தால் அந்த கிருபை ஆண்டவர் தர. அதனால் ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க, நானும் எப்படி இருக்கணும், என் உபத்திரவத்தின் பாதையில் உங்களுடைய கிருபை எனக்கு பெருகணும் அப்பா, அந்த கிருபை எனக்கு வேண்டும் அப்பா, அந்த கிருபையில் நான் வளரணும் ஆண்டவரே, தேறினவளாய் மாறணும், நான் சோர்ந்து போகாத பண்ண உள்ளான மனுஷனில் நான் என்ன பண்ணோம், பலப்படணும், புதிதாக்கப்படணும், இந்த கிருபை எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் சொல்லி நம்ம கேட்கும் போது கத்தர் ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் பவுல் சொல்கிற ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறில் பார்க்குறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அப்போ இந்த நாளில் நாமும் ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவர் கொடுக்குற உபதேசம், அறிவு, அவர் கொடுக்குற காரியம், மற்ற எல்லாவற்றிலும் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பெருக செய்கிறார், வசனத்தில் விருத்தி அடைய செய்கிறார், நம்மளுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுக்குற அந்த காரியத்துக்காக ஆண்டவரே இந்த தேவ கிருபைக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கிருபை எப்போ வரும்னா, காலைதோறும்
அவர் கிருபை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மனுஷ தயவுலையும் நம்ம என்ன பண்ணோம், விருத்தி அடையணும். நீதிமொழிகள் 3:3-4 பார்க்குறோம், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அப்போ மனுஷ தயவு எப்படி வரும்னா, ஆண்டவர் கொடுக்காட்டி மனுஷ தயவை நமக்கு என்ன பண்ணாது, வராது. அப்போ எப்படி வரும்னு சொன்னால், மனுஷ தயவு வந்து ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாக தரார். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா, கிருபையும் இறக்கம். அந்த கிருபன்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்னன்னா இறக்கம். நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, உண்மை பேசுகிறவங்களா இருக்கணும். வாயை திறந்தால் என்ன இருக்கணும், உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கணும். யோசேப் வாழ்க்கையிலலாம் நீங்கள் பார்க்கலாம், யோசேப் எப்படி இருந்தானா, அவன் வந்து இரக்கம் உள்ளவனாக இருந்தான். சகோதரர்கள் எவ்வளோதான் பகைத்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போனான். நன்மை செய்கிறவனா, பார்வன் இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா அநியாயத்தினால அவனை வந்து சிறைச்சாலில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவன் அந்த தேசத்துக்கு ஒரு நன்மை செய்கிறவனாக இருந்தான், இரக்கம் உள்ளவனாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் எப்படி இருந்தானா, உண்மை பேசுகிறவனாக இருந்தான். சகோதரரை பற்றி தெரிஞ்ச உண்மையாக அப்பாவுக்கு சொன்னான். போத்திபார் மனைவி செய்த காரியம் என்ன பண்ணான், நான் செய்யலைன்னு உண்மையாக சொன்னான். எல்லா இடத்துல அவன் என்ன பண்ணுறான், உண்மையாக இருந்தான். அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அவனுக்குள்ள மனுஷ தயவுகளையும் ஆண்டவர் கொடுத்தார். மனுஷ தயவுகளை, அந்த ஜெயிலர் இடத்துல அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு தயவு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், பெரிய ஆளாக்கி அந்த இடத்துல அவர் எல்லாரையும் விசாரணைக்காரனாக மாற்றினாராம், அந்த ஜெயிலர் மாற்றினாருன்னு பார்க்குறோம். அப்போ தேவ கிருபையும் மனுஷ தயவும் அவனுக்கு என்ன இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, மனுஷர் தயவு நமக்கு வேண்டும். அதுக்கு என்ன இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், சத்தியம் பேசுகிறவர்களாக இருக்கணும், அந்த உண்மை இருக்கணும். இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையிலையும் அவர் வந்து பாவிகளுக்கும் பலவீனப்பட்டவர்களுக்கும் இரக்கமுள்ளவராக இருந்தார். பிசாசுகளை துரத்தினார், நன்மை செய்கிறவர் சுற்றி திறந்தார். ரெண்டாவது பார்க்கும்போது உண்மையை எப்படி சொன்னார்னா, அவரை வந்து சோதிக்கும்படி வந்தவர்களிடத்துலையும் என்ன பண்ணார், சத்தியத்தை பேசினார், உண்மையை சொன்னார். அவங்க உள்ள ஒன்று வைத்து பேசுகிறாங்க, ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், சத்தியத்தை சத்தியத்தின்படி அவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்தி கொடுத்தார். மற்றவங்க ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களையும் அவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதில் மறைமுகமாக ஒன்றுமே அவர் செய்யவில்லை. அப்போ உண்மையை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சத்தியமும் கிருபையும் அவருக்குள்ளே காணப்பட்டதின் நிமித்தமாக ஆண்டவருடைய கிருபையும் மனுஷ தயவும் அவர் இருந்தது. இந்த நாள் ஆண்டவரே இந்த தயவுகளெல்லாம் எங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கத்த நிச்சயமாகவே கொடுக்கிறார். ஆண்டவர் இடத்துல சேருகிறவன் எப்படி இருக்கணும்னா, அவர் உண்டென்று தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று என்ன பண்ணுமா, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்ம தேவனை தேடும் போது கத்தர் பல விதத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, பலனை கொடுக்கிறார். ரோமர் 8 பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஆவியானவர் வந்து நம்ம பலவீனங்களை குறித்து நம்மளுக்காக என்ன பண்ண, அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, எபிரேயரில் வாசிப்பீர்களானா 10:24-25 பார்க்கும் பொழுது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சம்பித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்போ சபை கூடி வருதல் எதுக்குனாக்கா, என்ன பண்ணும், அங்கே நற்கிரிய செய்யணும், ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுமா, விசாரிக்கணும். அதுக்கு தான் அங்கே ஃபெலோஷிப் இருக்குது. ஏன் இந்த ஃபெலோஷிப்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் விசாரித்து ஒருவருவருக்காய் ஜெபிக்கிறது அது நற்காரியம். அன்பு நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று பார்க்கோம். அப்போ சபை கூடி வருதலை எதுக்காகனா, அங்கே என்ன இருக்கணும், அன்பு நற்கிரியை ஏவப்பட்டு அங்கே என்ன காரியங்களை நம்ம செய்யணும் இந்த நாளில். அதுக்கு தான் நம்ம கேதரிங், ஒவ்வொரு கேதரிங் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், சீனியர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது, ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்குது, எல்லாம் எதற்காகனா ஒருவர் ஒருவர் என்ன பண்ணோம், கவனிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற பிரச்சனைகளை தாம் பிரச்சனை போல் என்ன பண்ணோம், கவனித்து அவங்களுக்காக என்ன பண்ணோம், ஜெபிக்கும். அதான் அப்போ மனுஷ தயவு என்ன பண்ணோம், பெருகும். அந்த நாளில் அந்த காரியத்தை நம்ம செய்யத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை
பாராட்டுவாராக. இந்த நாளில் நம்ம ஒன்றாய் வந்து கூடி ஜெபிக்கும் பொழுது அநேக ரட்சிக்கு ஏதுவான காரியம் என்ன பண்ணோம் நடக்கும். நம்ம ஆலயத்துக்கு வந்து ஆண்ட சமூகத்தில் நம்ம துதிக்கணும். அது ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை என்ன பண்ணுறது நடப்பிக்குது. இந்த நாள் அந்த ஒரு மன்னதோடு வந்து செய்யும் போது கத்தர் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு செய்கிறார் என்று பார்க்குறோம். நீதிமொழிகள் 16:7 ஒருவனு வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நம்ம வழிகளை கத்தரெடுத்து நம்ம ஒப்பித்து அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது யாவரோட எப்படி இருப்போம்? சத்துருவோட சமாதானமாக இருப்போம்னும் போது எல்லாரோடையும் எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். கத்தர் நிச்சயம் அந்த கிருபை நமக்கு தரும். அந்த மனுஷ தயவுகளை கத்தர் கொடுக்குற. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு மனுஷ தயவு எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் இரக்கம் உள்ளவளாக இருக்கணும், நான் சத்தியம் பேசுகிறவளாக இருக்கணும். அது ரெண்டும் இருக்குமானா மனுஷ தயவு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டர் கொடுப்பார், மனுஷ தயவை கொடுப்பார். இந்த மனுஷ தயவுன்னு சொல்லும் போது என் வாழ்க்கையிலலாம் அதிகமாக நான் அனுபவிச்சிருக்கேன், அதிகமாக அனுபவிச்சிருக்கேன். யாருமே ஒத்தாசை இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டர் பாதத்தில் என்ன பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். ஆண்டவர் ஒரு ஒத்தாசை இல்லையேன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், கிருபையாக நமக்கு வேண்டிய ஒத்தாசைகளை மனுஷ தயவுகளை என்ன பண்ணுறாருன்னா எப்பப்போ உங்களுக்கு தேவையோ கத்தர் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட தயவுனா பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வேலை செய்யணும், பிள்ளையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும் போது சில சமயத்தில் என்ன பண்ணுறது ஆண்டவர், ஒரு மனுஷ தயவு இல்லையேன்னு சொல்லும்போது ஆண்டவர் மனுஷ தயவுகளை என்ன பண்ணுறாரு ஏற்படுத்தி கொடுக்குறாரே. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு காரியத்துக்கும் ஆண்டவர் வந்து ஏற்ற ஆட்களை என்ன பண்ணுறாரு அனுப்புகிறார். அந்த தயவுகளை கத்தர் தான் உண்டாக்குறாரு. அது இந்த தயவு எப்படின்னா இப்போ பிள்ளையை பார்க்கணுன்னா இவனுக்கு டியூஷனுக்கு என்ன பண்ண எங்கேயாவது ஒரு ஆள் கிடைப்பாங்களா நம்ம அலையிறோம். எத்தனை பேர் ஜப ரெக்வஸ்ட் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அப்போ அவங்களே வந்து வாலண்டியர் பண்ணி கேட்கும் போது அதெல்லாம் என்ன தயவு, ஆண்டர் கொடுக்குற தயவு தான். நம்ம ஒருத்தரை கேட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறத ஆண்டவராக கொடுக்கும் போது அது எவ்வளோ பெரிய தயவுன்னாக்கா ஒன்றே ஒன்று நம்ம எப்படி இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், உண்மை பேசுகிறவங்களா இருக்கணும். அந்த இருப்போமானால் ஏற்ற சமயத்தில் நமக்கு வேண்டிய தயவுகளை என்ன பண்ணுறாரு கொடுப்பார். நம்மளுக்கு ஞானத்துலேயும் நம்ம விருத்தி அடையணும், நம்மளுடைய சரீரப்பிராம வளர்ச்சி மாத்திரம் இல்லை ஆவியிலும் நம்ம வளர்ச்சி அடையணும். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் தேவ கிருபையிலும் மனுஷ தயவுலையும் என்ன பண்ணோம் விருத்தி அடைய வேண்டும். கத்தாவே எங்களுக்கு இந்த விருத்தியை நீங்கள் தாங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே எங்களுக்கு வேண்டிய விருத்திகளை தாங்க. உங்களுடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு நடக்கும் போது ஆண்டவரே ஆவியில் நாங்கள் பலன் கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தரீங்க ஆண்டவரே. அதே போல் கத்தாவே எங்களுடைய அப்பா அந்த உபத்திரவ நேரங்களில் உங்களுடைய கிருபை எங்களுக்கு பெறுகிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்கிறீங்க. அந்த தயவெல்லாம் நீங்கள் தரீங்க. அதுக்கு நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவரே அநேகர் ஸ்தோத்திரத்தினாலும் எங்களுக்கு கிருபை பெறுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் அந்த தயவுகளெல்லாம் எங்களுக்கு தாங்கப்பா. மனுஷ ஒத்தாசைகளை நீங்கள் தாங்க ஆண்டவரே. இந்த கிருபையெல்லாம் அங்கே தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி என் ஞானத்தால் நிரப்புங்க. என் குடும்பத்தை ஆண்டவரே இந்த 7 தூண்களை நிறுத்தி நடத்தத்தக்கதாக எங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த ஞானத்தில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த தயவுகளை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா நீங்கள் ஆண்டவரே இறங்கி வாரும் ஐயா, இறங்கி வார எங்கள் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்ட ஒவ்வொரு குடும்பங்கள் நினைத்தருளும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய அப்பா அப்பா ஞானத்தை நீ இன்க்ரீஸ் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் அப்பா அவங்க அந்த ஞானத்தில் விருத்தி அடையணும் ஆண்டவரே சுவாமி. ஆவியில் அவங்க விருத்தி அடையணும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆண்டவரே மனுஷ ஆண்டவர் தயவிலும் தேவ கிருபையில் விருத்தி அடையணும் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவர் அவங்க சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் கத்தர் ஆண்டவர் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை இதில் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இறங்குவீராக ராஜா, எங்கள் குடும்பங்களை இறங்குவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே நன்மையை செய்கிற தேவன். இந்த நாளிலும் கத்தாவே நீர் எப்படி ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே நீங்கள் ஞானத்தில் விருத்தி அடைந்தீங்க ஆண்டவரே, வளத்தில் விருத்தி அடைந்தீங்க, தேவ கிருபையில் மனுஷ தயிலும் விருத்தி அடைந்தது போல எங்களை ஒவ்வொரு குடும்ப ஸ்திரீகளையும் கத்தாவே நீங்கள் அப்பா விருத்தி அடை செய்வீராக ஆண்டவரே. அவங்க பிள்ளைகளை விருத்தி அடை
அடைய செய்வீராக. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை விருத்தி அடைய செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் காரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தயவு கூறுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும். ஆண்டவரே தகப்பனே, நீ இந்த நாளிலப்பா நீர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நாள் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. எங்கள் குடும்பங்களில் இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று பார்க்கிறோமே. உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா ஆண்டவரே தகப்பனே வெக்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே ஒவ்வொரு ஒத்தாசையும் நீர் அனுப்புகிறது தானே அப்பா. ஆண்டவர் உம்முடைய தயவு அப்பா, உம்முடைய இரக்கம் அப்பா, நன்மை ஆண்டவரே தகப்பனே. இயேசுவே உம்முடைய கிருபை ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே உமால் ஆகாதது ஒன்றுமில்லை. உம்முடைய இரக்கம் ஆண்டவர் பெரியதா இருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் எவன் மேல் அப்பா இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறோம்? அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னீரே அப்பா. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேன், அவன் மேல் கிருபையாய் இறங்குவேன் என்று சொன்னீரே. இந்த நாளில் அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தாரும் ஐயா. தேவ கிருபையில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே தயவா இறங்குவீராக ராச்சா. ஆண்டவரே கிருபை செய்வீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை பெருகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சோர்ந்து போகிற வேலைகளில், எங்கள் உபத்திரவன் பாதையில ஆண்டவரே தகப்பனே நீர் அப்பா உடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே கிருபையை ஊற்றுவீராக. நாங்கள் உபத்திரப்படுகிறது ஆண்டவரே தகப்பனே சப்பா. இந்த நாளில கத்தாவே அப்பா உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு பெருக வேண்டும் சுவாமி. நாங்கள் உள்ளான மனுஷன்ல புதிதாக்கப்படத்தக்கதா கிருபை பெருகணும் ஆண்டவரே. தயவு செய்வீராக. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவ மகிமை ஆண்டவரே எங்கள் மேல் விளங்கும்படியாய் உம்முடைய கிருபை பெருகணும் ஆண்டவரே. தயவா இறங்குவீராக, தயவா இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கத்தாவே நாங்கள் அப்பா பலப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நாள் எங்களை நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே. மனுஷ தயவுகளை எங்களுக்கு தாங்க, ஒத்தாசைகளை கட்டளையிடுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை தாங்க ஆண்டவரே. ஒருவரும் இல்லையே சிபாசு பண்ண, ஒருவரும் இல்லையே எங்களுக்காக பரிந்து பேச, ஒருவரும் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி அழுது கொண்டு ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் சுவாமி. கத்தாவே தயவு செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியங்களில் அவங்களுக்கு மனுஷ தயவுகள் வேண்டுமோ கத்தர் கொடுப்பீராக, கொடுப்பீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கத்தாவே ஆண்டவரே ஞானத்துல விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. கேட்கும் பொழுது யாவருக்கும் நீர் அப்பா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஒருவரை கடிந்து கொள்ளாதவராக இருக்கிறீரப்பா. இந்த நாளை கத்தாவே கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபைகளை தருவீராக சுவாமி. ஆண்டவரே ஞானமாக ஆண்டவரே அந்த ஏழு தூண்களை கத்தாவே தங்கள் வீட்டிலே ஆண்டவரே அவர்கள் அப்பா கட்டும்படி கத்தர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆவில பலன் கொடு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவின் சிந்தையோட உள்ள ஜீவனுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாய் நடக்கிறவளை மாற்றுங்கப்பா. ஆவி
நடத்தப்படுகளாய் மாற்றுவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு சுபாவங்களை தருவீராக தாப்பனே, இரக்கம் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையின் காரம் அப்பா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தயவு பெருகட்டும் ஐயா, உடைய இரக்கம் பெருகட்டும் ஐயா, உடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு ஆண்டவரே உங்க குடும்பங்கள்லயும் நீர் ஆண்ட கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தயவு பாராட்டுங்க, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம், எல்லா துதிகான மகிமா உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமதாபனே, ஆமென் 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 ஆமென். எபேசியன் 3:18-20, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆமேன் ஆமேன். அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவர் நமக்கு கிருபையாக இறங்கணும். ஏன்னா பிலிப்பியர் 1:9-10 வாசிச்சிங்கன்னா, அந்த அன்பு தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் பெருகத்தக்கதான ஒரு கிருபை நம்ம வாழ்க்கையில வரணும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார் என்பது அதை உணரத்தக்கதாக, அதை நாளுக்கு நாள் நம்ம உணர்ந்து அதன் ஆழத்துக்குள்ளே நாம் செல்லத்தக்கதாக, தேவனே எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், கைகளை கோர்த்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ராஜா, அப்பா உன் அன்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, உன் அன்பினுடைய நீளம் ஆழத்தை நாங்கள் அறிந்து உணரத்தக்கதாக அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அந்த வளர்ச்சி எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஐயா. அறிவு கெட்டாத அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அப்பா, அதில் நாங்கள் பரிபூர்ணப்படவும் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உமது பலிபீடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. அப்பா இன்னும் ஆண்டவரே நாங்கள் அதில் வளர்ந்த ஆழத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும் அப்பா. அதன் புதைப்பொருள்களை அன்பின் ரகசியங்களை நாங்கள் அறியத்தக்கதாக தேவனே, வேதத்தில் உள்ள அன்பினுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ரஜா. அப்பா எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. தேவன் மேல் அன்பு, ஆண்டவரே நீர் வைத்த அன்பை நாங்கள் உணர வேண்டும் சுவாமி. அந்த உணர்வுல ஏசையா 11:2 சொல்லப்பட்டபடி அந்த உணர்வுள்ள ஆவி எங்களுக்கு நாளுக்கு நாள் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 13:14-17 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறார். அப்போ அந்த ஆசிர்வதிக்கும் பொழுது நான் குறிப்பு மட்டும் சொல்கிறேன். ஆசிர்வதிக்கும் பொழுது ஆபிரகாமை என்ன பண்ண சொல்கிறார்னா, உன் கண்களை ஏறெடுத்து நீ பார், 4 திசைகளிலும் பார்க்க சொல்கிறார். அந்த தொலைநோக்கு பார்வை, அதே லோத்து வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கும் வாக்குவாதம் அந்த குழுவில் வந்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கண்களை ஏறெடுத்து பார்த்து தான் கிட்ட இருக்கிற செழுமையான இடத்துக்கு லோத்து போகிறத பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லாமல் கர்த்தர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணுறாராம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக எல்லா திசைகளிலும் நோக்கி பார்த்து கர்த்தர் சொன்னபடி அந்த விசுவாசத்தோடு தேவன் வைத்திருக்கிற அது எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, நீ தூரம் போய் பாரு, நீ நடந்து சுற்றி திரியின்றார் ஆண்டவர். முழுவதுமாக நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்றாரு. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவர் வீட்டை குறித்த வெகு தூரத்தின் செய்தியை தேவன் வெளிப்படுத்துறார். நம்மளுக்கு கூட நிறைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு, வார்த்தைகளை கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளேப்பா, ஆண்டவரே அது எத்தனை ஆசீர்வாதங்களுடைய நீளம் அகலத்தை ஆழ்ந்து உணரத்தக்கதாக சுவாமி. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் மீது ஒரு விசுவாசத்தை தாங்க, உன் வார்த்தையின் மீது ஒரு விசுவாசத்தை தாங்க. ஆபிரகாம் வாக்கு தத்தத்தினாலதான் சுதந்திரித்தார். அந்த சாரால் பலன் அடைந்தது கூட விசுவாசத்தினாலதான் அவங்க பலன் அடைஞ்சாங்க. ஏசப்பா எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாரும்
ஏக மனதோட என்ன நம்ம செய்தியிலையும் கேட்டோம், விசுவாசத்தினால தான் பாடல் வேலையில நம்ம பாடினோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்குள்ள ஊற்றத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அந்த வெகு தூரத்தின் செய்தியை அறியும் பொழுது, அப்பா நீ வெகு தூரத்தின் தொலை தூரத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை காட்டும் பொழுது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு நிச்சயத்தோடு முழு நம்பிக்கையோடு ராஜா, சிறிதளவும் சந்தேகப்படாமல் கத்தாவே நாங்கள் விசுவாசித்து அப்பா அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளை குறித்து நீர் சொல்லும் பொழுது அதை நாங்கள் விசுவாசித்து சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்பா. எங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் நீர் வார்த்தைகளை கொடுத்து உறுதிப்படுத்துகிறீரோ அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உன் நாம மகிமைப்படத்தக்கதாக சுவாமி எங்கள் இருதயங்களிலே நீர் விசுவாசத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதை இந்த நாளிலே நீர் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அடுத்ததாக ஆதியாகமம் 6:15 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு கூட நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா நீளம் அகலம் ஆழம்ட்டு ஒரு குறிய வச்சிருக்காராம். அப்போ நோவா இப்படி அழிந்து போகாதபடி உலகத்தில் அவருக்கு ஒரு பேழையை உண்டாக்கும்படியான ஒரு எல்லையை வச்சிருந்தார். அதுபோல தேவனுடைய அவர் எந்த மதிலுக்குள்ளே சொல்கிறாரோ, இந்த சகரியாலெல்லாம் நீங்கள் 2:5 வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளுக்கு ஒரு மதிலை போட்டிருப்பார். தேவன் நம்மளுக்கு ஒரு ஒரு கூடாரத்தையாக இருக்கட்டும், ஒரு எல்லையாக இருக்கட்டும், ஒரு முன்குறிச்சி கொடுத்துருப்பார். அதை மீறி நம்ம போகாமல் இருப்போமானா ஆண்டவரே அந்த பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அவருடைய வார்த்தையை மீறி அவருடைய எல்லையை மீறி நம் போகாமல் இருந்தால் நம்ம கூடாரத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது, நம்மளுடைய சுற்றி நம்ம குடியிருக்கிற எல்லைகள் பகுதிகளில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்புக்காக நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். எஸ் அப்பா, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனும் வல்லமையும் அதிகாரம் உள்ள தேவனே அப்பா, உன்னுடைய எல்லையின் பாதுகாப்புக்கு நீர் ஒரு குறிய அளவுகோலை கொடுத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் அதற்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் ஒரு நாளும் அதை மீறி போய்விடாதபடி ராஜா, எந்த தீங்கும் எங்களை தொடாதபடி, எந்த அழிவோ நஷ்டங்களோ எங்கள் வாழ்க்கையில வராதபடி ராஜா. ஆண்டவரே அந்த நீர் போட்டிருக்கிற மதிலுக்குள்ளாக, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லைக்குள்ளாக ராஜா அப்பா, நாங்கள் உமது கரத்துக்குள்ளே உமது நாமத்தின் பேரில் நாங்கள் அங்கே அடங்கி இருக்கத்தக்கதாக, அந்த பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் இருக்கத்தக்கதாக ராஜா. உமது சட்டைகளின் கீழ் மறைவிலே கத்தாவே பாதுகாப்பு இருக்கிறது ராஜா. வாதைகள் எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரப்பா. அப்பா அது எல்லாவற்றையும் அந்த எல்லைகள் பாதுகாப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எங்கள் குடும்பங்களையும் அப்பா எங்கள் சந்ததிகளை எங்களுக்கு உண்டான யாவற்றையும் கத்தாவே உமது ரத்தத்தை தெளித்து அதன் எல்லையின் பாதுகாப்புக்குள்ளே வைத்து நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வழியிலும் ஆண்டவரே ரெபேக்கா சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த கைவலி ஆண்டவரே எஸ்அப்பா, அந்த போன் ஃப்ராக்ஷன்லேருந்து கத்தர் விடுதலை கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க சுவாமி. உடைய ஜீவனை ஊற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கைகளை கத்தர் பலப்படுத்துவீராக. கத்தாவே மை துதிக்கிறோம். அதில் எல்லா வேலை செய்யத்தக்கதான கிருப உண்டாகட்டும் ஐயா, தய உண்டாகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் எஸ் சகோதரிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. நாளைய தினத்தில் இருக்கிற ஆண்டவரே எஸ்அப்பா, அந்த கண் ஆப்ரேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர். அந்த 2 கண்களை கத்தர் குணப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சுகத்தை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே டாக்டர்ஸ்க்கு வேண்டிய தயவுகளை கட்டளையிடுங்க ராஜா. அதே ஆண்டவரே சப்பா ஆண்டவரே செயற்கையான அந்த லென்ஸை போடும் கத்தத்தாமே அவர்களுக்கு நல்ல பார்வையை கத்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தயவு கூறுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று வார்த்தையின்படி பலப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். டேவிட் ஜோசப் எலிசபெத் கிரேஸ் இவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே கோல்டு காஃப்னால உண்டாகிற எல்லா தீமைக்கு கத்தர் விளக்கி காப்பீராக. ஆண்டவரே ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. உடைய ஜீவனை ஊற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கிய பலனை கட்டளையிடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை கத்தாவே இந்த நாட்களிலே அவங்களுக்கு கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கிருபையின் கரம் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரி லூத் மேரிக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்ததால் உள்ள இந்த பேக் பெயின் ஆண்டவரே நீங்கள் அப்பா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. தாழ்மலால் குணமாகிறோம். உடைய வார்த்தையின்படி குணமாக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே கிருபையின் கரம் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம்.
தேவிய சுகத்தை கத்தர் கட்டளையிடுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சகோதரி சுஜாதாக்காவும் அந்த தீபாக்காவும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களை கத்த பலனால் இடை கட்டுவீராக, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த வலி வேதனைகள் எல்லாம் நீங்கி பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். உச்சந்த உலகால் மட்டும் கத்தோட பலன் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆன்லைனில் கேட்டு கொண்ட ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். சூசன் மாத்திக்கா ஜெபிக்கிறோம், அந்த கால்வெளி பேக் பெயின்ல விடுதலை தாங்க சுவாமி. ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்குறோம். ஜமுனாக்கா ஜெபிக்கிறோம், கலையரசிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனினிக்கா ஜெபிக்கிறோம், வீசிங் ப்ராப்ளம்லேருந்து கத்தர் குணப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஜீவனை ஊற்றும்படி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவரே வேலை இல்லாத காரியங்களிலும் கத்தர் ஆண்டவரே இறங்கி கிரியை செய்வீராக, தயவு கூறுவீராக. மக்கு ஸ்தோத்திரம். ரேவகா சகோதரிக்கு வேண்டி ஆண்டவரே எல்லா ஹவுசிங் லோன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பணத்தை கத்தர் கொடுப்பீராக. அவங்க கிட்ட கடன் வாங்கினவர்கள் அது கடனை திருப்பி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக சுவாமி. அவர்களுடைய எல்லா சூழ்நிலை அறிந்த தேவன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். விக்கிக்கு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. சந்தோஷ்க்கு நல்ல வேலை கிடைக்கணும். நிவேதாக்கு வேலை கிடைக்கணும் அப்பா. தவப்பனே ஆனந்தி ஜெயந்தி அவங்க கணவருக்கும் அப்பா பிசினஸ் கிடைக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே உம்மை துதிக்கிறோம். பிழை பூட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. சமயத்துக்கேற்ற வேலை கிடைக்க உதவி செய்வீராக. மக்கு ஸ்தோத்திரம். ஏஞ்சலுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. வீடு கட்டுகிற காரியங்களிலும் அவங்க தேவையான ஆட்களை கத்தர் கொடுப்பீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே உமால் கூடாதது ஒன்றுமில்லையே. மை துதிக்கிறோம் சுவாமி. மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே தவப்பனே அதே போல ஜான்சி சதீஷ்கா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆசிரியர் வேலை கிடைக்க உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சசி அவங்க ஃபேக்டரிக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் அந்த வேலைகளை கத்தர் ஆசீர்வதித்த நன்மைகளை கத்தர் கட்டளையிடுவீராக சுவாமி. எங்கள் சபை மக்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிசினஸையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிசினஸையும் ஆண்டவரே விருத்தி அடை செய்வீராக. கத்துடைய கரம் அதன் மேல் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை மனுஷ தயவுகளும் கட்டளையிடுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கத்தாவே. கிருபையினால் முடிசூட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாலச்சந்திர குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அரவிந்த் பாபுக்காய் ஜெபிக்கிறோம். வனஜா சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். விக்கி ஆண்டவரே சமாதானமா இருக்க ஆண்டவரே தப்புனே ரட்சிப்படையும் உதவி செய்யும் ஒப்பு கொடுக்கிறோம். தானியல்காய் சேகர்காய் தானியல் விஷாலிக்காய் ரெபேக்கா குடும்பத்திற்காய் வருகிறோம் தப்புனே. இந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்படைய ஆண்டவரே நீர் அப்பா அவர்களுக்கு மத்தியில் நீர் கிரியை செய்யும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒருவர் கெட்டு போதும் சித்தமல்ல ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்து உங்களுடைய சபையில் நாட்டப்பட்டவர்களை மாற்றும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வித்யாசாகர்கா விண்மதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சப்பாவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேறவும் கத்தர் கிருபை இரக்கம் பாராட்டும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஃபயாஸ் குடும்பத்துக்காக ஆண்டவரே, நவீன் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட கத்தாவே இரக்கம் செய்வீராக. மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா ஆண்டவரே. இந்த நாளும் உம்முடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பீராக தயவு கூறுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே திருமண காரியங்களுக்காய் வருகிறோம் ஐயா. அக்ஷயாக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத சந்திரன் ஆண்டவரே சகோதரிக்காவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற துணைகளை கத்தர் கொடுப்பீராக. தேவன் தாமே சந்திப்பீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள எல்லா பெண் பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஏற்ற துணைகளை கத்தர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்வை கத்தர் கொடுப்ப சுவாமி. அவர்களை நினைவு கூறுவீராக. ஒவ்வொரு பேர் பேராய் நினைவு கூறுவீராக. என் தேவனால் கூடாத ஒன்றில்லப்பா. ஒரு அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தவப்பனே தவப்பனே இறங்கும் ஐயா. இறங்கும் 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 அப்பா. ஒவ்வொரு பெற்றோர் கண்டீரை காண்கின்ற தேவன் ஆண்டவரே மனதிறங்குவீராக. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தவப்பனே தயவு செய்வீராக. நேர்வழியா நடத்துவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆளு
ஆளுகை செய்வீராக. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தீஷ் ரேவதிக்காய், மோசஸ், மர்சி, ஜேம்ஸ், இந்த குடும்பங்களில் ஆண்டவர் தெய்வீக சமாதானம் உண்டு பண்ணுவீராக. தேவனே நீர் ஆளுகை செய்யும், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சண்டை சச்சரவாயிருந்தா கத்தர் தீர்த்து ஆண்டவரே உங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கணவன் மனைக்குள்ள ஒரு அன்பை கட்டளையிடுவீராக சுவாமி ஆண்டவரே. சுவாமி சமாதானம் கயிற்றினால் கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த கயிற்றினால் கட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உறவுகளை அப்பா இணைத்தவர் அப்பா ஆண்டவரே. அந்த உறவுகளை பாதுகாக்கவும் செய்கிறீர் ஆண்டவர். இந்த நாளில் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கணவன் மனைவியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தில் பெரிதாய் விளங்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆளுகை செய்வீராக சுவாமி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் இருதரத்தால் ஒன்றாக்குற மெய் தேவன் ஆண்டவரே. தயவா இறங்கும் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள அற்புத ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சந்திரனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சசி குடும்பத்துக்காய், ஃபேக்டரிக்காய் ஜெபிக்கிறோம். ஸ்டாலின் ஆனந்தகுமாருக்காய் ஜெபிக்கிறோம். மதுமிதா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா படிப்புக்காய் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் படிப்பில் கர்த்தர் கூட இருப்பீராக, நீர் நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளையும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், டீன்ஸ் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா யூத் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. 10 மடங்கு சமத்திரங்களாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆண்டவரே நீர் அப்பா கேட்கும் போது கத்த நிரப்ப வல்லவராயிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகள் அப்பா சகல எழுத்துக்களை பாஷைகளை தேறினவர்களாய் மாற்றுங்க. அவனுடைய ஜீவனை ஊற்றுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே சிறப்பாய் ஆண்டவரே தகப்பனே அப்பா படிப்பில் நிற்க கிருபை தருவீராக, தயவு கூறுவீராக. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரக்ஷனா ஒப்பு கொடுக்கிறோம், அபிகாயில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெனி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரியா பிஹெச்டி படிக்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 10th 12th ஸ்டூடெண்ட்ஸை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் கிருபையா இறங்குவீராக, இறங்குவீராக சுவாமி. இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க முயற்சிகள், அவங்க பிரயாசங்கள், அவங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாவற்றிலும் கர்த்த துணை நின்று நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜெயமோ கத்தரால் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஜெயத்தை கட்டளையிடுகிறவரே மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அகிருத்திக்காக ஜெபிக்கிறோம். ஹெம்காம் ஃபர்ஸ்ட் இயர்க்காய் படிக்கிற பிள்ளையை ஞானத்தால் நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அப்பா மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பிள்ளை செல்வத்துக்காய் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு நினைத்தருள்வீராக. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. தயவு கூறுங்கப்பா. அம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே கற்பத்தின் கணிக்காய் ஆண்டவர் காத்திருக்கிற ஒவ்வொரு நினைத்தருளும், நினைத்தருளும் சுவாமி. இந்த வேளையில் நீர் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தானியல் குளோரிக்காய் ஜெபிக்கிறோம், குளோரிக்காய் ஜெபிக்கிறோம், ஹெலன் ஜஸ்டின்காய் ஜெபிக்கிறோம், அம்பிக்காகாய் ஜெபிக்கிறோம், லலிதா சகோதரிக்கு இரண்டாவது பிள்ளைக்காக நாங்கள் உங்களை சமூகத்தில் வருகிறோம் ஐயா. பிள்ளை பாக்கியத்தை கத்தர் கட்டளை வீராக சுவாமி. ஆண்டவரே சுவாமி தயவா இறங்கும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் அநேகருக்காக ஜெபிக்கிற காரியங்களை கத்த நினை கூறுவீராக ராஜா. ஆண்டவரே தயவு கூறுவீராக ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாம் சபையில் உள்ள ஒவ்வொரு தம்பதியர்களும் நீ நினைத்தருளும்படி ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நினைத்தருளி ஆசிர்வதிப்பீராக ராஜா. என் தேவனால் கூடாதது ஒன்றில்லே கத்தாவே. ஒரு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்க, சிறுமையை பாரு ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவர் எல்லா புலம்பங்களையும் ஆனந்த களிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. என் தேவனே நீர் இறங்குவீராக, இறங்குவீராக சுவாமி. ஆண்டவரே ஒரு விருத்தி ஆண்டவர் கொடுப்பீராக. இந்த ஆண்டவரே இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே ஆண்டவரே அவங்க பகைவின் முன்பாக தகப்பனே அவங்க வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா நீர் அப்பா உம்மை துதிக்க, உம்மளை மகிழ உம்மளை களி கூற அவர்கள் கிருபை தருவீராக. அவர்கள் கொம்புகளை நீர் உயர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே
ஒரே மை நன்றியோட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற கத்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கத்தாவே உடைய சமூகத்தில்ப்பா நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபையின் காரியங்களுக்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் போதகரை ஆசீர்வதி பலப்படுத்தும், ஜீவனோடு பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறோம், உடைய ரத்த கோட்டைகளை மறைக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே எல்லா பலவீனங்களை கத்த நீக்கி பலத்தினால் இடைக்கட்டுவீராக, உமக்கா ஓடி ஒழிக்கிற ஒரு கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே, தயவுகளை தாங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. எடுக்கிற எல்லா பிரயாசங்களை கத்த துணை நிற்பீராக ஆண்டவரே, தயவு கூறுவீராக தகப்பனே. நீர் அப்பா இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, உம்முடைய ஆலோசனை தாங்க, உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துங்க, உம்முடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஆண்டவரே. சப்பா மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய பலன் ஜீவனை உண்டாக்குவீராக, பலப்படுத்துகிற கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும் எல்லா உடன் ஊழியர்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளும், அவர்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பெருகச் செய்யுங்க, உங்களை நன்மையினால் திருப்தியாக்குங்க சுவாமி ஆண்டவரே. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் சபையில் வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்தருள்வீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, உன்னை நன்மையினால் முடிசூட்டுவீராக, மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ கிருபை அவர்களுக்கு ஆண்டவரை தாங்கி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய கா பாதுகாப்பின் கீழே ஒவ்வொரு குடும்பத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. கத்தாவே நீர் உம்முடைய ஆரோக்கியம் பலனையும் கத்தாவே ஆண்டவரே தந்தரில் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய செட்ட நிழல் ஆரோக்கியம் உண்டு என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அத்தாவே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த கொள்ளை நோய்களுக்கும் எல்லா ஆண்டவர் பரவி வருகிற காரியங்களை கத்தர் விளக்குவீராக கத்தாவே. ஜீவனை கொடுத்து பாதுகாத்து நடத்துவீராக சுவாமி. எல்லா ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கு விளக்குவீராக, தயவு கூறுவீராக, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே உன் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம் சுவாமி. கத்தாவே எங்கள் தேசத்தை சேமமாக்குங்க, எங்கள் தேசத்தை அப்பா நன்மையினால் திருப்தியாக்குங்க சுவாமி ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா தீமையான காரியங்களை கர்த்தர் விளக்குவீராக, எல்லா அநியாயங்களை விளக்குவீராக, உண்மை கேடுகளை விளக்குவீராக கத்தாவே. நீதி நியாயம் ஆண்டவரே, நன்மை ஆண்டவரே உண்டாகத்தக்கதாக, உண்மை இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தலைவர்களை நீர் ஏற்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தகப்பனே நாங்கள் வேண்டிக்கொள் நினைக்கிறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, நன்மை உண்டாக செய்வீராக தகப்பனே, இறக்க செய்வீராக, மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் சேமமாகும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இறக்கம் செய்யும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. நன்மை நாள் எங்களை முடிசூட்டுவீராக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவு கூறும், தயவு கூறும் அப்பா, தயவு கூறும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் பிரஸ்தாவப்படட்டும், நாம மைமைப்படட்டும், நாம ஆண்டவர் உயர்ந்திருக்கட்டும் அப்பா. எல்லா சபைகளும் கத்தாவே உடைய வசனத்தினால் விருத்தி அடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஆத்மாக்களால் நிரப்புங்க ராஜா. கேளுங்க அப்போ ஜாதிகளை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீரே. இந்த நாள் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுற்றியுள்ள ஜனங்களை கத்தாவே சபைகளை நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையை நிரம்பி வழியத்தக்க ஆத்மாக்களை கொடுப்பீராக இந்த நாளில் கத்தாவே. இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கம் பாராட்டும் சுவாமி. உடைய சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய கிருபை பெருகட்டும் எங்கள் சபையின் மேல், பெருகட்டும் ஒவ்வொரு சபையின் மேல் பெருகட்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தயவு கூறுவீராக மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அப்பா, நீர் பெருக்கத்தை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறீர் அச்சா ஆண்டவரே. சுவாமி அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள் ஆண்டவரே, மனுஷர் சேர்க்கப்பட்டார்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. மந்தை பெருகிறது போல ஆண்டவரே மனுஷராலும் பெருக பண்ணுவீராக ராச்சா. தயவு கூறும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்மாதாயங்களை செய்யத்தக்கதான கிருபைகளை உண்டாக்குவீராக, சபையில உண்டாக்குவீராக, ஒவ்வொருவரையும் உணர்வுலாக்குவீராக மக்கு ஸ்தோத்திரம். இந்த தயவை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்துவீராக மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் அப்பா உங்களோட சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட வசனத்தின்படி நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, வழி நடத்துங்க சுவாமி. எல்லா துதி கன மகிமா மக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமதாபனே. ஆமேன், ஆமேன்.
இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.